ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து போகமாமுனிவர் அருளி செய்த ஜனனசாகரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். பொதுவாக சித்தர் பெருமக்கள் பொறுத்தவரையிலே மூடு மந்திரமாகவே ஊடகமாகவே பல விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கும் என்பது சித்தர் பெருமக்களுடைய வாக்கு. பிரபஞ்சத்தில் நாம் காணக்கூடிய சகலமும் நம் உடலிலே இருக்கிறது என்கிற கருத்தை சித்தர் பெருமக்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய இந்த உடலில் அமைந்திருக்கக்கூடிய உறுப்புக்கள், உடல் முழுவதும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு, இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சக்தியாக, ஒரு பெண் உருவமாக வாழை சக்தி என்பதாக போகர் பெருமகனார் இங்கே தொடர்ந்து சொல்லி வருகிறார். அது குறித்தான கடந்த பதிவோடு கூட இணைந்த பாடல்களை இந்த பதிவிலும் தொடர்ந்து பார்த்தறியலாம். காணவே ரத்தினம் ஆபரணமாச்சி, கனமான மேகமது வஸ்திரமாச்சி, பூணவே ஜெகஜோதி சொல்ல போகா, பூரணமாய் விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே, ஆனவே ஆதிசக்தி ஆதி வஸ்து, அவரெல்லா அதிகாரம் எவருக்கும் இல்லை, தோணவே யானும் இவள் மூலம் தன்னை, துளங்கவே கண்டதில்லை என்னாலும் தானே என்கிறார். சகலமும் ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய வாழை சக்தியின் ஆற்றலால் இயக்கம் பெறுகின்றன. இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான உயிர்களுக்கும் இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பதே தாயாக இருக்கிறது. அன்னை பராசக்தி அனைத்து உயிர்களுக்கும் அன்னை என்பதாக நம்முடைய பக்தி இலக்கியங்கள் முதற்கொண்டு ஞான இலக்கியங்கள் வரை போற்றுகின்றன. சகல உயிர்களுக்கும் இயங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது என்னவோ ஜீவசக்தியாகிய வாயுதான் அன்னை பராசக்தி. அந்த வாயுவே அன்னை பராசக்தி மனோன்மணித்தாய் என்பதாக சித்தர் பெருமக்கள் புரிந்திருக்கிறார்கள். இங்கே போகர் பெருமான் சொல்லும்போது, யானும் இவள் மூலம் தன்னை, துளங்கவே கண்டதில்லை என்னாலும் தானே என்கிறார். இந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு, இது எங்கிருந்துதான் புறப்பட்டு வருகிறது, இது எப்படி இத்தனை உடல்களையும் உயிர்களையும் இயக்கி கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்தபோது அதை முழுமையாக என்னால் கண்டறிய முடியவில்லை. அது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது, எவ்வாறாக இந்த உயிர்கள் இயங்குகின்றன, ஏன் இத்தனை விதமான உடல்கள் உயிர்கள் என்பவை ஏற்பட்டு இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் நான் பலகாலம் ஆராய்ச்சி செய்து பார்த்தும் கூட என்னாலும் இதை முழுமையாக கண்டறிந்து கொள்ள இயலவில்லை என்று போகர் பெருமகனார் தன்னுடைய ஆராய்ச்சியின் முடிவை இங்கே சொல்லுகிறார். காணவே இரத்தினமும் ஆபரணமாச்சி, கனமான மேகமது வஸ்திரமாச்சி என்கிறார். மேகம் என்று சொல்லப்படுவது உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சமானன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை குறிக்கிறது. பூனவே ஜெகஜோதி சொல்ல போகா, பூரணமாய் விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே. ஜெகம் என்பது உலகம், ஜோதி என்பது பிரகாசம். இந்த உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிர்களுக்கும் ஆதார ஸ்ருதியாக இருந்து இயங்கு சக்தியாக இருக்கக்கூடியது ஜெகஜோதி. அதை பற்றி விளக்கி சொல்ல முடியுமா என்று பார்த்தால் அது முடியாது. அது எவராலும் அறிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கிறது. பூரணமாய் விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே. இப்படியாக இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகலவிதமான ஜீவர்களுக்கும் தேவையான இயங்கு சக்தியாக, ஆதார ஸ்ருதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி. அந்த சக்தியே அன்னை பராசக்தி என்று யாம் இந்த இடத்தில் சொல்லி வருகிறோம் என்கிறார். விளைந்ததெல்லாம் அவளுக்குள்ளே. எல்லாமே, எல்லா சக்திகளும் அன்னை பராசக்திக்குள்தான் இருக்கின்றன. சகல உயிர்களுக்குள்ளும் அவளுடைய பிரதிபிம்பமான ஆற்றலே புகுந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார். சகல உயிர்களுமே அன்னையினுடைய பிரதிபிம்பமாகவே இருக்கிறது. அது ஆதிசக்தி. சகலவிதமான உயிர்களும் உருவாகுவதற்கு அடிப்படையாக இருந்த, ஆதியாக தொடக்கமாக உருவாகிய ஆதிசக்தி, அதுவே ஆதியான வஸ்து என்று சொல்லப்படுகிறது. அவளுக்கெல்லாம் அதிகாரம் எவருக்கும் இல்லை. அந்த ஜீவசக்தியாகிய வாயு என்று சொல்லக்கூடிய அன்னை பராசக்தி, அந்த பராசக்தியினுடைய அனுகிரகம் இல்லாத நிலையிலே
எந்த உயிர்களாலும் தன்னிச்சையாக இயக்கம் பெற முடியாது என்று சொல்லுகிறார். எவ்வளவுதான் ஆராய்ந்து பார்த்தும் கூட அதனுடைய தொடக்கம் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி நான் முயற்சித்து பார்த்தும் கூட என்னால் அதை கண்டறிய இயலவில்லை. எனவே ஆதிசக்தி என்பது எவராலும் புரிந்து கொள்ள முடியாத மகா பெரிய ஜோதி வடிவான சக்தியாக இருக்கிறது என்று இங்கே போகர் பெருமகனார் சொல்லுகிறார். இந்த கருத்தையே இந்த பாடல் மூலமாக நமக்கு விளக்கப்படுத்துகிறார் போகர் பெருமகனார். தானென்ற லட்சுமியும் இவள்தான் ஆகும், தாங்கியதோர் அச்சரமும் அவ்வும் உவ்வும், வேனென்ற பிராணசக்தி பெரியாசக்தி வேதாந்த சக்தியோடு மூன்று மாட்சி, நான் என்ற மேறுவதில் இருந்து கொண்டு நாட்டினேன் அநேகவித சிருஷ்டிப்பாக, தேனென்ற பிரம்மமதில் தாச்சரியம் பார்த்து தேவியைப் போல் களை பிரிந்து சிருஷ்டித்தேனே என்கிறார். லட்சுமி என்று சொன்னாலும் அது இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை தான் குறிக்கிறது. தாங்கியதோர் அச்சரம் ஆ ஊ என்று சொல்லக்கூடிய சந்திரகலை சூரியகலை என்பதும் இந்த ஜீவசக்தியாகிய வாயுவுடன் இணைந்ததாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிராணசக்தி பிரியாசக்தி வேதாந்த சக்தி என்றும் கூட மூன்று வகையான சக்திகள் சொல்லப்படுகின்றன. இவை எல்லாமே தன் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேறு வேறு பெயர்களே அல்லாது வேறு ஏதோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என்கிறார். நான் என்ற மேறுவதில் இருந்து கொண்டு நாட்டினேன் அநேகவித சிருஷ்டிப்பாக, மேறு என்று சொல்லக்கூடிய சிறுசின் நடுபாகத்தில் மனதை முழுமையாக நிலைப்படுத்தி, இவையெல்லாம் எதன் காரணமாக ஏற்பட்டன, இந்த சக்தி எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி கண்டறிவதற்காக பலகாலம் நான் ஆராய்ந்து பார்த்தும் கூட என்னால் இதை முழுமையாக கண்டறிய முடியவில்லை. நாட்டினேன் அநேகவித சிருஷ்டிப்பாக, பலவிதமாக இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, இது எங்கிருந்து வந்திருக்கும் அங்கிருந்து வந்திருக்குமா, இந்த சக்தியின் தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பித்திருக்கும் என்பதாக பலவாறு ஆராய்ந்து பார்த்தும் கூட முழுமையாக என்னால் அதை கண்டறிய இயலவில்லை என்று இங்கே போகர் பெருமகனார் தன்னுடைய முடிவினை சொல்கிறார். தேனென்ற பிரம்மமதற்கு தாச்சரியம் பார்த்து தேவியைப் போல் களை பிரித்து சிருஷ்டித்தேனே, இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து அதனுடைய உண்மையான விளக்கத்தை புரிந்து கொள்ள இயலாத காரணத்தால் அன்னை பராசக்தி எவ்வாறாக பல கலைகளாக பிரிந்து உடல் முழுவதும் பாய்ந்து செல்கிறதோ, அதாவது 72,000 நாடி நரம்புகள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு உடல் முழுவதும் சஞ்சாரம் செய்து எப்படி இந்த உடலை இயக்குகிறதோ, அதுபோலவே நானும் இதை பற்றி குழப்பத்தை என் மனதில் வைத்து கொள்ளாமல் கலைகளை பிரித்து பிரித்து என் உள்ளிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கிறதோ அதுபோலவே என்னுடைய எண்ண ஓட்டத்தை பலவாறாக பிரித்து பிரித்து இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய சிருஷ்டிகளின் உயிர்குலங்களின் அடிப்படை என்னவாக இருக்கிறது, அடிப்படை நாதமாக இருந்து இவற்றையெல்லாம் இயக்கக்கூடிய சக்தி எதுவாக இருக்கிறது என்று பலகாலம் நான் ஆராய்ந்து பார்த்திருந்தேன். அப்படி இருந்தும் கூட என்னால் அதை முழுமையாக கண்டறிந்து கொள்ள முடியவில்லை என்று இங்கே போகமா முனிவர் இந்த பாடலின் வாயிலாக விளக்கப்படுத்துகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலம் தொடர்ச்சியாக பாடல்களை பார்த்து வரலாம். அதுவரையிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.